ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், இன்றைக்கி என்னென்ன ட்ரேட் எடுத்தேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்துச்சு, யூஎஸ்டி என்ஆரில் என்ன பொசிஷனில் இருக்குது, ஓகேங்களா, அப்படியே நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சின்னதாக கிளிப்பாக பார்த்துருவோம். ஓகேங்களா, வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். ஓகேங்களா, யா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் ப்ராஃபிட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 4000 ப்ராஃபிட் பண்ணேன். பட் ஆனால் என்னடா -900 காட்டுது, 4000 நீ சொல்கிற அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலாக என்னோடய யூஎஸ்டி ஐஎன்ஆர். ஓகேங்களா, அதில் வர ப்ராஃபிட் லாஸை இப்போ கால்குலேட் பண்ணக்கூடாது, ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிட்டுன்னா கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வர ப்ராஃபிட் லாஸை மட்டும் எப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இப்போ நேற்று பொசிஷனில் பண்ணது மட்டும் தான் நான் ப்ராஃபிட் எடுத்தேன். இன்றைக்கி இன்ட்ராடே வந்து நான் ப்ராஃபிட் பண்ணல. என்ன சொல்கிறது, அது என்னோடய காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியே வந்துட்டேன். அதை நான் என்னன்றதோ ஃபஸ்ட்டு என்னோடய இன்ட்ராடே காமிச்சிடறேன். இந்த பேங்க் நிஃப்டி தான் நான் இன்ட்ராடே பண்ணேன். ஓகேங்களா, இருக்குங்க பார்த்திங்களா, இந்த 5 பொசிஷன் மேலே இருக்கிறது, இந்த 5 தான் இன்ட்ராடே பண்ணேன். இந்த 36500 ஃபுட்டா கால் ஆப்ஷனில் 4400 லாஸ் வந்தது. மிச்சம் எல்லாத்துலேயும் ரெண்டுத்துக்கு கூட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது, ஒரு 100 மட்டும் தான் லாஸ் இருக்கு, கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் காஸ்ட் டு காஸ்ட்ல வெளியே வந்து ஆல்மோஸ்ட் 100 லாஸ் தான் இது. அது ஒன்றும் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பாருங்கள், என்ஆர்எம்மில் 1, 2, 3, 4 பொசிஷன் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் என்ஆர் தான். ஸோ இந்த 4 பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று எடுத்திருந்தது உங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க நேற்று வீடியோ போய் ஒரு வாட்டி பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பொசிஷன்ஸ் எடுத்திருந்தேன். நேற்று 3 பொசிஷன் தான் எடுத்துருந்துருப்பேன், எந்த 3னா இந்த 3 தான் எடுத்திருப்பேன் பொசிஷன்ஸ். ஓகேங்களா, புட் ஆப்ஷனில் ஒரே ஸ்டேக் பேஸில் 3 லாட்டு, கால் ஆப்ஷனில் ஒரு ஸ்டேக் பேஸில் 2 லாட்டு, இன்னொரு ஸ்டேக் பேஸில் 1 லாட்டுன்னு. ஸோ அந்த ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 4000 கிட்ட இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா பாருங்கள், 723 இருக்கா கால் ஆப்ஷனு. ஃபஸ்ட்டு பாருங்கள், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் 5900 ப்ராஃபிட்டு, கால் ஆப்ஷனில் பாருங்கள் 15300, கால் ஆப்ஷனில் 1400 லாஸு, இதில் 15500 கால் ஆப்ஷனில் ஒரு 720 லாஸ் ஓகேங்களா. ரெண்டுத்தையும் கூட்டினா 2000 லாஸு, புட் ஆப்ஷனில் 6000 ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா அப்படின்னா ஒரு 4000-3900 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேங்களா, இதான் என்னோடய ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, ரியலாக வந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ஓப்பன் இருக்குன்னா, 15500 கால் ஆப்ஷன் வந்து 190 இருக்கா, அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ்ஸு 14400 புட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எவ்வளோனா 164 இருக்கிறத செல் பண்ணுறேன். ஏன் இது 164 இது 191 செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை கேப் அப் பண்ணாலும் டவுன் தான் ஆகுது மோஸ்ட்லி. ஸோ ஒரு கேப் அப்பில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 120 பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட என்னோடய இது வந்து ரிஸ்க் வந்து காப்பாற்றும். ஸோ அதனால் வந்து நான் இது பண்ணுறேன், ஏன்னா செல்லிங் டைப்பில் வந்து என்னோடய இது காப்பாற்றாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பையிங் மார்க்கெட்டில் பை மார்க்கெட் கூட என்னால் மேனேஜ் பண்ணுவது, செல்லிங் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இன்றைக்கி நான் இன்ட்ராடே எடுத்ததில் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கோம், எந்த இடத்துல எனக்கு மேனேஜ் பண்ண முடியாமல் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா காட்டுறேன் பாருங்கள். நான் ஆக்சுவலாக இந்த பொசிஷன் தான் எடுத்திருந்தேன், ஜஸ்ட் இது அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா 4 பொசிஷன் பேங்க் நிஃப்டி, இது தான் வந்து நான் டைம் எடுத்திருந்தேன், இது அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான். இந்த ரெண்டு தான் 4 தான் எடுத்து நான் மேனேஜ் பண்ணியிருந்தேன் என்னோடய பொசிஷன்ஸை. இது மாதிரி மேனேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்து பாருங்கள், அதே பேங்க் நிஃப்டியில் கீழே வந்து பாருங்கள், 4வது இதில் 1400 ப்ராஃபிட் வந்திருக்கா. அப்படியே மேலே 3 பாருங்கள், மேலே ஒரு 400 லாஸு, அதுக்கப்புறம் ஒரு 550 லாஸு, ஒரு 150 லாஸ், 550 ஒரு 150 எவ்வளோ, 700 1400 தான் லாஸு, 1400 ப்ராஃபிட், 300 ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. எத்தனை மணிக்கு போதும், 51 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் போக ஆரம்பிச்சு. அது எதனாலுன்னு தெரியுமா, ஒரே இதை பாருங்கள், இப்போ கூட பாருங்கள் நீங்கள் எத்தனை மணிக்கு, 11:52 கீழே இருக்கிறது, அதை ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன், 1412 ப்ராஃபிட்டாக. மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள், ஒரு 600 1220 கிட்ட, 1230 கிட்ட அப்பயும் வந்து நான் ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். இந்த இதில் வந்து நான் பிளாக் ஆகி லாக் ஆனேன் அப்படின்னா, இது 3 மினிட்ஸ் கண்டில் பாருங்கள், கிட்டத்தட்ட 35300 ஒரே கண்டிலாக தூக்கிட்டு போயிட்டான் பேங்க் நிஃப்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றதெல்லாம் வந்து. இந்த ஸ்பைக் அடித்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ப்ராஃபிட் போயிடுச்சு. எந்த ப்ராஃபிட்டு இதில் இப்போ என்ன பொசிஷனில் இருந்துருக்கு, கிட்டத்தட்ட எனக்கு 300 ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஆனால் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் ஒரே என்ன சொல்கிறது, ஒரே கண்டியில் 3 நிமிஷத்துலேயே போனதுனால என்னோடய பொசிஷன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆச்சு, எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அப்படியே கட் பண்ணிட்டு வெளியே வந்தால் பேங்க் நிஃப்டி எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு, 1400 இந்த எல்லாத்தையும் கூட்டினா ஆல்மோஸ்ட் இந்த என்ன சொல்கிறது லாஸுக்கு என்ன இருக்கோ அது மேனேஜ் ஆகிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கூட்டி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் பார்த்துட்டு, நீங்கள் டவுட் வந்தால் கால்குலேஷனில் கூட்டி பாருங்கள் பாருங்கள். 3 நிமிஷத்தில் 300 பாயிண்ட் ஏறிச்சு பேங்க் நிஃப்டி. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாஸே வரல, ஆக்சுவலாக 300 அந்த என்னோடய வந்து 200 ப்ராஃபிட் தான் போயிருக்க தவிர பெருசாக லாஸ் ஆகல. அதுதான் இந்த ஹெஜிங்கோட பவர். 300 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறது, எந்த இதில் இருந்தாலும் நம்ம பேனிக்காக இருப்போம், இதாக இருப்போம். நம்ம ஸ்டாப் லாஸ் எதாவது போட்டிருந்தால் கூட அது ஹிட் ஆகிருக்கும், அப்படி இல்லை டார்கெட் அதை கூட 300 பாயிண்ட் எடுத்துருப்போமான்னு தெரியாது, அது முன்னாடி வெளியே வந்திருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஹெஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா
நம்ம வந்து எப்போவுமே சேஃபராக இருக்கலாம். ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் மூவ் ஆனால் கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும் நம்மளோட பொசிஷன்ஸை. ப்ளஸ் அதில் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக லாஸ் ஆகாமல் நம்மளை வந்து அதை தடுக்கும், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம சேஃபராக இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எப்போவுமே பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டும் கூட. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பண்ணுறது. அதனால் ஹெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கன்றதை நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நம்மளால் வந்து லாஸ் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஹெட்ஜிங்கில் மட்டும்தான் தவிர வேறு எந்த பொசிஷன்லையும் ஹெட்ஜிங் பண்ண இது பண்ணாலும் பண்ணவே முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்படியே பாருங்கள் மார்க்கெட்டு. இது ஆக்சுவலாக நான் அப்போதைக்கு வந்து இதோ இவ்வளோ தூரம் ஸ்பைக் போட்டோம்னு இந்த பக்கத்து கடையில் பாருங்கள், அப்போயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். திருப்பி வேகமாக மேலே போயிட்டேன், என்ன பண்ணுறது, அப்போதைக்கு லாஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருமே அப்படி சொல்லி இது பண்ணிட்டேன். ஆனால் ரியாலிட்டியாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரே நிமிஷம் காட்டுறேன். ஏன்னா அது ஆப்பை ஓப்பன் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். பேங்க் நிஃப்டியா, சாரி, நிஃப்டியில் 3 மினிட்ஸ் கண்டெயில். இதை பாருங்கள், இதுதான் அந்த கண்டெயில். எதுனா யா, இதுதான் அந்த கேண்டில், ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக கீழே இறங்கிச்சு. ஸோ கீழே இறங்கணும் நமக்கு தெரியாது. ஸோ பட் ஆனால் கீழே இறங்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்றதுனால தான் நான் அப்படியே கட் பண்ணிட்டு வெளியும் வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து நம்ம அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபராக இருக்கிறது தான் பார்க்கணும். நான் எப்போவுமே சேஃபாக தான் ப்ளே பண்ணுவேன் என்னோடய ப்ளே எல்லாமே, ஓகேங்களா? ப்ளஸ் அது இல்லாமல் மெயினான விஷயம் என்ன ரீசன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறது, காலையில் எனக்கு ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இந்த பொசிஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா, என்ஆர் பொசிஷன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. ஆனால் இப்போ அதோட கரண்ட் பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான், இதோ இந்த மூஃப் யா இதுதான் வந்து பாருங்கள், இந்த 3 பொசிஷன் தான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு 3 இருக்குது பாருங்கள், அந்த 3 தான் எடுத்திருந்தேன். இப்போ இந்த 3 கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன வருது பாருங்கள், புட் ஆப்ஷன் 3 ஆகுது, கால் ஆப்ஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து என்னோடய இந்த ஒரு பெரிய கேண்டில் 3 நிமிஷத்தில் வந்துச்சு பாருங்கள். 3 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் உள்ள ஏறிச்சு பேங்க் நிஃப்டி. சடனாக இந்த மாதிரி சடனாக ஏறினதுனால வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொசிஷன்ஸ் நான் கட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இந்த மேலே இருக்க 4 பேங்க் நிஃப்டியோட பொசிஷன்ஸ் கூட்டி பாருங்கள், அது காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்துருக்கும், இல்லாட்டி 100 ரூபாய் லாஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி 300 பாயிண்ட் சடனாக மூவ் ஆகும்போது கூட நமக்கு பெரிய லெவலில் லாஸே வரல. காரணம் நம்ம ஹெச் பண்ணதுனால. இது மாதிரி ஹெச் பண்ணி ட்ரேட் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெருசாக லாஸ் ஆகாமல் நம்மளோட வந்து ஈஸியாக வந்து நம்மளை கவர் பண்ணும். நமக்கு எதாவது பிரச்சனை கூட நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட் வந்து நம்மளோட லாஸ் வந்து அவாய்ட் பண்ணும். அதுக்காக தான் எப்போவுமே ஹெச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் எல்லாருக்கும் சொல்கிறது. நானும் ஹெச் பண்ணி ட்ரேட் பண்ணுறது காரணமே இதுதான் மெயினாக, ஓகேங்களா? வேறு எதுவும் காரணமே கிடையாது. ஹெச் பண்ணிங்கன்னா சடனாக இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை கூட உங்களால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும், இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டதால் ஹிட்டாக இருக்கோ, செல்லிங்கில் இருக்கவங்க பையிங்கில் இருக்கும், இவ்வளோ தூரம் புக்கும் பண்ணிருக்க முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிருக்கலாம், கீழே இறங்கலாம் இறங்காமே போகலாம். பட் ஆனால் இதுக்கப்புறம் ரியாலிட்டியாக இந்த பாருங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. பட் ஆனால் சொல்ல முடியாது, திருப்பி மேலே போனாலும் போகலாம். ஸோ அதனால் தேவையில்லை சொல்லிட்டு அந்த இதில் நான் கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோட தான் என்னோடய இது வந்து ப்ராஃபிட் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எப்போவுமே நான் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ரிஸ்க் எடுக்காமல் சிம்பிளாக எப்படி ப்ராஃபிட் பண்ணுமோ அதான் பண்ணுவேன். தவிர ரிஸ்க் எடுத்து ப்ராஃபிட் பண்ண நினைக்க மாட்டேன். ஏன்னா ரிஸ்க் எடுத்து ப்ராஃபிட் பண்ணால் அது லாஸ்ட்டு தான் போய் மோஸ்ட்லி முடியும். ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்காமல் ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹெட்ஜிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த ரீசனும் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் 2 பொசிஷன் வந்து ஓப்பனில் வச்சுருக்கேன். எதுனா 14400 புட் ஆப்ஷன், 4 லாட்டு, 15500 கால் ஆப்ஷன், 4 லாட்டு ஆக்சுவலாக இந்த வாட்டி ஓப்பன் இருக்கேன். ஏன்னா இந்த 4 லாட்டு, சரி 3 லாட்டு தான் இப்போ ஓப்பனில் வைப்பேன், 1 லாட்டு ஏதாவது மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவைப்படுங்க. பட் ஆனால் இது பெருசாக மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையில்லை, அவசியமே இல்லாமல் தான் இருக்குது நான் டெய்லி பார்க்கும்போது. ஸோ அதனால் எதுக்கு வேஸ்ட்டாக மணியை ஹோல்டிங்கில் வைக்கணும், சரி அதே எத்தனை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அதே யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக அதையும் எடுத்து போட்டேன், ஓகேங்களா? டோட்டலாக 4 லாட்டு ஹோல்டிங் வச்சுருக்கேன். என்ன ப்ரைஸில் போட்டிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் தான். கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 190.5 டோட்டலாக 4 லாட்டு செல் பண்ணுறேன். புட் ஆப்ஷன் 191.6 செல் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி வருது அப்படின்றத ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். என்னோடய ப்ராஃபிட் லாஸு இதை வச்சு தான் கணக்காகும், ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது மாதிரி நான் எதுவும் இதில் மாத்துறேன் இல்லாட்டி இது பண்ணுறேன் அப்படின்னா வீக்லி ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்லோட் பண்ணுறேன். எவ்ரி வீக் வந்து என்னோடய ப்ராஃபிட் லாஸோட என்னோடய ப்ரோக்கரோட பேக் ஆஃபீஸில் போய் ஸ்டேட்மெண்ட்டே வீடியோவில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டி ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்புகிறேன். ஸோ அதில் எதுவும் கோல்மால் பண்ண முடியாது. ஸோ டெய்லி என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது சொல்லி பார்த்துட்டு ஓவராலாக கனெக்ட் பண்ணும்போது எல்லாமே மேட்ச் ஆகுது இல்லையன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அதனால் எப்போவுமே ட்ரேட் பண்ணும்போது ஹெச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஹெச் பண்ணாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது வந்து 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, 6 மாதம் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக தரும். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மேபி மாட்டுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அந்த டைமில் வந்து நம்ம லாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஹெஜிங் பண்ணினா அவங்களோட பொசிஷன் சேஃபாக இருக்கலாம், நீங்களும் டென்ஷன் ஆகாமல் ப்ரெஷர் ஆகாமல் ஈஸியாக மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ் ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மேனேஜ் பண்ணியிருந்தோம். 300 புள்ளி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஒரே கேண்டில் 300 புள்ளி இந்த இந்த கேண்டில் அவ்வளோ தூரம் அந்த கேண்டில் பாருங்கள் நீங்கள் வேணா எவ்வளோ வந்திருக்கு ஆல்மோஸ்ட்டு 14,000 ஓகே 15,000 கிட்டத்தட்ட ஓகேங்களா பாருங்கள் 15,000 15,000 சரி 14,773 973 15,036 இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய கேண்டில் விழுந்துருக்கு கிட்டத்தட்ட சாரி இது நிஃப்டியா சாரி ப்ரோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் பேங்க் நிஃப்டி வச்சேன் பேங்க் நிஃப்டி தான் காமிக்க வேண்டியது இருந்துச்சு மாதிரி ம் பாருங்கள் எவ்வளோ இருந்திருக்கு கிட்டத்தட்ட 35,000 இருக்குது 35,000 35,300 ஸோ 35,000 35,300 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் இந்த அளவுக்கு 300 பாயிண்ட் ஏறும்போது கூட எனக்கு என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான் லாஸே வரல அந்த 300 ரூபா ப்ராஃபிட் இருந்தது போயிடுச்சு காஸ்ட் டு காஸ்ட்டில் ஸோ அவ்வளோதானே தவிர பெரிய அளவுக்கு எந்த எதுவுமே இல்லை அதுக்காக ஹெச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது ஸோ எப்போவுமே ஹெச் பண்ணி ட்ரேட் பண்ணால் நமக்கு வந்து சேஃபராக இருக்கும் நம்ம ரிலாக்ஸ்டாக ட்ரேட் பண்ணலாம் எப்போவுமே ட்ரேட் பண்ணுறது ஓகேங்களா அதுதான் எப்போவுமே அட்வைஸும் பண்ணுவோம் நானும் அதான் ட்ரேட் பண்ணுவேன் ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லை கமெண்ட்டில் அந்தளவுக்கு என்னோடய டவுட்டை கிளாரிஃபை பண்ண முடியாது பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னோடய சேனல் அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும் எப்போ வீக்கெண்ட்லேயும் சரி இல்லாட்டி ஆஃப்டர் 4:00 இல்லை 4:30 நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு நான் ஃப்ரீயாக இருந்தேனா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் என்ன ட்ரேட் பண்ணுறதுக்கு இது பண்ண வேணும் எல்லா டீட்டெயிலும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் பட் ஆனால் மார்க்கெட் ஹவுஸில் மோஸ்ட்லி என்னால் பண்ண முடியாது மற்ற ஹவுஸில் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஓகேங்களா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்